ரெண்டு சதவீதம் வாக்கு வச்சிருக்கிறவனே பிரபாகரை என் கூட ஆமைக்கரை சாப்பிட்டாங்கிறான். இந்திய துணைக்கண்டத்தில் வெறும் 37% 37.2% வாக்குகளை பெற்று இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் முறையில் இருக்கிற கோளாறு காரணமாக ஒரு கோளாறே பிரதமராகிவிட்டார். இந்திய துணைக்கண்டத்து அரசியல் வரலாற்றில் மூன்றாவது பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாவினுடைய படத்தை கொடியில் போடாதேங்கிறான் ஒருத்தன், வாய் பேச மாட்டேங்கிறாங்க. இன்னொருத்தன் இவங்களை பார்த்து இம்பார்ட்டன்ட்னா, அதற்கு பிறகுதான் எனக்கே தெரிந்தது இம்பார்ட்டன்ட் தான் போல இருக்கு அப்படின்னு. காவி கும்பல்களுக்கு ஒரு முடிவெடுக்க வேண்டுமானால் முடிவில்லாத முழக்கங்களை தமிழகத்தின் 8 திசைகளிலும் 16 கோணங்களிலும் நாம் அரங்கேற்றியாக வேண்டும். நீட்டு விவாதத்தில் எந்த விதமான தரவும் தகவும் இல்லாமல் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று காங்கிரசின் மீதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் கல்லறிகிறார். கொள்ளிடமாக இருக்கிற தமிழ்நாடு இதை ஏற்காது என்று எத்தனை முறை சொன்னாலும் அவர்கள் காது கேட்காது. சரி, இதை தடுத்து நிறுத்துவதற்கு வாய்ப்பில்லையா? வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினால் குடியரசுத் தலைவர் அதை திருப்பி அனுப்புவதற்கு உரிமை இருக்கிறது. திருப்பி அனுப்பியதையே இவர்கள் 2 வருடம் பார்க்காமலே இருந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு கடிதம் வந்ததே இவர்களுக்கு தெரியாது. இது கூட தெரியாத தற்குறிகள், தப்பிலிகள், தவறாக சொல்லிவிட்டேன் தவக்கிளைகள். உலகத்தில் முடியாததென்று ஒன்றுமே இல்லை. காரைக்குடியில் அண்ணா தமிழ்க்கழகம் என்று ஒன்று இருக்கிறது. அதிலே உரையாற்றுவதற்கு என்னுடைய சின்னஞ்சிறிய வயது உதய வயசு இருக்கும். நான் உரையாற்ற போன பொழுது அண்ணா ஒரு செல்லறிவி என்றும் நானும் அண்ணா ஒரு பாசப்பறவை என்று சிறைப்பறவை சிறுகதை மன்னர் தென்னரசு அவர்களும் உரையாற்றினோம். அந்த கூட்டத்தில் உற்சாகம் கொண்டிருந்தது. ஆரவாரம் கண்ணுக்கு தென்படவில்லை. நான் ஐயா தென்னரசு அவர்களிடத்தில் கேட்டேன், ஏன் இப்படி டல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, கருப்பு சிகப்பு கொடி கட்டலை, அதனால தான் டல்லாக இருக்குன்னார். அதுதான் திறம்படவும் நிறம்படவும் செய்யணும் ஒரு சேலை. அப்படி செய்து காட்டியிருக்கின்ற ஆட்டோ இல்லாதவர்களுக்கெல்லாம் ஆட்டோ வழங்குகிற, அதிலே நானும் ஒருவன் என்பதை ஞாபகப்படுத்தி அண்ணன் சேகர் பாபு அவர்களே, பெரியாரை பற்றி பேசியிருக்கிற தங்கை பேபி கமல் அவர்களே, அண்ணாவை அலங்கரித்த தம்பி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, கலைஞரின் சமூக நீதி கொள்கையை எனக்கே தெரியாத தகவல்களையெல்லாம் தந்தமர்ந்திருக்கின்ற கற்றறிந்த பேராசிரியர், நான் கற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் இவரிடத்தில் நிறைய இருக்கிறது என்று நான் நம்புகிற என்னுடைய வாஞ்சை மிகுந்த அண்ணன் பேராசிரியர் சுபவி அவர்களே, அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் அடலேறுகளே வணக்கம். மார்ச் திங்கள் 16ஆம் தேதி ஆவடியில் உரையாற்றுவதற்கு தேதி கொடுத்து கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வந்ததற்கு பிறகு எல்லா கூட்டங்களையும் ரத்து செய்யுங்கள் என்று தலைவர் சொன்னதால் ஆவடி கூட்டம் ரத்தாகி நான் வீட்டுக்கு போனவன் இன்றைக்குத்தான் வெளியே வந்திருக்கிறேன். 7 மாதம் ஆயிடுச்சு. என்னுடைய மனைவி போக வேண்டாம் என்று சொன்னாள். ஏன்னு கேட்டேன். நாளைக்கு மகாலய அமாவாசை அப்படின்னா, சேகர் பாபுவும் அதுதான் நடத்துகிறாரு, மகாலய அமாவாசை தான். மகாலய அமாவாசை நீத்தார்களுக்கு நடத்துவது, சேகர் பாபு நடத்துவது மூத்தோர்களுக்கு நடத்துவது, இதுவும் ஒரு மகாலய அமாவாசை தான் என்று சொல்லிவிட்டு நான் இங்கே வந்தேன். இங்கே வந்தால் இந்த கொரோனா காலகட்டத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை வடிவமைக்க முடியுமா?
முடியும் என்று சேகர் பாபு நிரூபித்து காட்டியிருக்கிறார். நிறுத்தத்தில் வெற்றி பெற்றாள் ஆட்டனத்தி, நிதியளித்து வெற்றி பெற்றான் குமணவள்ளல், வருத்தத்தில் வெற்றி பெற்றார் வள்ளலார், விருத்தத்தில் வெற்றி பெற்றான் கம்பன், வாழேந்தி வெற்றி பெற்றான் சேரலாதன், வேலேந்தி வெற்றி பெற்றான் வல்வில் கோரி, நிகழ்ச்சி நடத்தி வெற்றி பெற்றான் சேகர்பாபு என்று நாளை எல்லோரும் அவரை கொண்டாடுவார்கள். எனக்கு உண்மை என்று யார் என்று தலைவரை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு. தலைவரை பற்றி நிறைய பேச வேண்டும். மேடை தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. பேசி வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய அடிநாதம் பேச்சு மிழுத்தும் தான். அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசினார், ஐ பிலாங் டு டிரெவிடியன் ஸ்டாக், ஐ ஆம் ப்ரௌட் டு கால் மை செல்ஃப் டிரெவிடியன். டிரெவிடியன் டிரெவிடியன் அண்ணா பேசிகிட்டே இருக்கார். அண்ணாவுக்கு பேச்சை கேட்டு 39 ஆண்டு காலம் பாராளுமன்றத்தின் படிக்கட்டில் நின்ற பாபு ஜெகஜீவன்ராம் அன்னை இந்திராவின் மறைவிற்கு பிறகு பிரதமராகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று அரசியல் பார்வையாளர்களால் கணிக்கப்பட்ட அந்த மதிப்பிற்குரிய மனிதர் அண்ணா பேசி முடித்தோனே எழுந்து நானும் திராவிடன் தான். பேச்சுக்கு மரியாதை. ஐ ஆம் எ டிரிவிடியன் ஃப்ரம் பீகார். நான் பீகாரில் பிறந்த திராவிடன் என்று பாபு ஜெகஜீவன் ராமை பேச வைத்த நாக்கு அண்ணாவின் நாக்கு. ஆகவே பேசினா தான் ஸ்பிரிட் வரும். காவி கும்பல்களுக்கு ஒரு முடிவெடுக்க வேண்டுமானால் முடிவில்லாத முழக்கங்களை தமிழகத்தின் 8 திசைகளிலும் 16 கோணங்களிலும் நாம் அரங்கேற்றியாக வேண்டும். அதற்கான தொடக்கத்தை தம்பி உதயநிதி இங்கே தொடங்கி வைத்திருப்பதற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றைக்கெல்லாம் பேச்சை கேட்காமல் இருந்தால் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். 1977 எமர்ஜென்சிக்கு பிறகு கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் நெருக்கடி நிலையில் நாம் என்ற தலைப்பிலே கலைஞர் பேசுவதற்கு திருநெல்வேலி பாப்புலர் திரையரங்கத்திற்கு வருகிறார். கல்லூரி மாணவனாக போய் அதிலே கலந்து கொண்டு கேட்ட நான் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் என்றால் பேச்சு தான் காரணம். அதற்கு வடிவம் தந்திருக்கின்ற, அதற்கு ஒத்துழைப்பு தந்திருக்கின்ற வட்டச் செயலாளர் உள்ளிட்ட எல்லோரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். குமையன்றி யார்? வளமான கவிஞன், சித்திர நிலவை போல வார்த்தைகளை தேர்ந்து கையாளுகிற வைரமுத்து ஒரு கவிதை எழுதியிருந்தார். அந்த கவிதைக்கு பேர் சொல்லதிகாரம். அதிலே ஒரு 2 வார்த்தை சொல்லுவார், 3வது கண்ணி எல்லோரும் கேட்ட வார்த்தைகள் என்று முடிப்பார். கவிதையை உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். கொல் கொள்ளையடி சரித்திரம் கேட்ட வார்த்தைகள், தழுவு முத்தமிடு கட்டில்கள் கேட்ட வார்த்தைகள், ஆராரோ சனியனே தொட்டில்கள் கேட்ட வார்த்தைகள், உனக்கு எப்போது கல்யாணம் விலைமகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், இன்னொரு ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் பூங்காக்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், மறக்காமல் கடிதம் போடுங்கள் ரயிலடிகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், பாலாறு தேனாறு பொதுஜனங்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், பெரியோர்களே தாய்மார்களே ஒலிபெருக்கி அதிகம் கேட்ட வார்த்தைகள், நேற்றே வந்திருக்க கூடாதா கடன் கேட்போர் அதிகம் கேட்கிற வார்த்தைகள், இனிமேல் ஆண்டவன் விட்ட வழி மருத்துவமனைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். வைரமுத்து கவிதையை முடித்து விடுகிறான். நாஞ்சில் சம்பத் தொடர்கிறேன். இப்போது அதிகம் கேட்க வார்த்தைகள் அடுத்த முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் என்றார். தமிழகம் தயாராகிவிட்டது.
ஏற்கனவே அதற்கான பலமான தம்பி சூர்யா சொன்னதை போன்ற கட்டமைப்பு ஊடி காற்றே வீசினாலும் நிலம் பெயர்ந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்ட்ரக்சர் இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்றால் இன்றைக்கு பாதுகாக்கக்கூடிய உயர்ந்த இடத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கிறார்கள். எந்த விதமான ஆரவாரத்துக்கும் ஆர்ப்பாட்ட அரசியலுக்கும் இடம் கொடுக்காமல் தமிழ்நாட்டின் எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கு முகம் கொடுத்து வருகிறார் தலைவர் அவர்கள். இன்றைக்கு அவர் மீது எல்லோரும் கல்லறிகிறார்கள். சனாதன கும்பல் திட்டமிட்டு கல்லறிகிறது. ஏதாவது நம்முடைய கொள்கை வெளிநின்று சில செய்திகளை சொன்னால் என்னை போன்ற சாமானியர்களை தொலைபேசியில் மிரட்டுகிறார்கள். ஒரு மோசமான கலாச்சாரம் தமிழகத்தில் இன்றைக்கு கால் ஊன்றுவதற்கு எத்தனைக்கிற காலகட்டத்தில், ஒரு கலாச்சார பாசிசம் என் கண்ணுக்கு எதிரே தெரிகிற காலகட்டத்தில், புலியின் வரி எடுத்து வரலாற்று சாசனங்களை வரைந்து தந்த பெரியார் இல்லாத இந்த பொழுதில், ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவனம் அறிஞர் அண்ணா இல்லாத இந்த காலகட்டத்தில், என்னுடைய நடை தள்ளாடலாம், என்னுடைய நடை தடுமாறலாம், என்னுடைய நடை தள்ளாட்டம் காணலாம், என்னுடைய நடை முடிவிற்று போய்விடலாம், ஆனால் நான் கொண்டிருக்கக்கூடிய லட்சிய உணர்வுகளுக்கு தடையில்லை, தள்ளாட்டமில்லை, தடுமாற்றமில்லை, முடிவில்லை, முடிவே இல்லை என்று மூறி முழங்கிய தலைவர் கலைஞர் இல்லாத காலகட்டத்தில், இந்த மூன்று தலைவர்களின் கனவை நனவாக்க காலம் தந்த தலைவர் அண்ணன் ஸ்டாலின். நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்தின் முகமாக இருக்கிறார். தமிழ்நாடுதான் அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கவில்லையே தவிர, மராட்டிய மாநிலத்தில் உத்தவ் தாக்கரே பதவியேற்றால் நம்முடைய தலைவருக்குத்தான் அழைப்பு, அவர்கள் இவர்தான் முதலமைச்சர் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சேரன் ஜார்க்கண்டின் மலை உச்சியில் முதலமைச்சராக பொறுப்பேற்றால் வாழ்த்துவதற்கு தென்னகத்தின் சார்பில் நம்முடைய தலைவரைத்தான் அழைக்கிறார்கள். அருகில் இருக்கின்ற ஜெகமோகன் ரெட்டி முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் என்றால் நம்முடைய தலைவரைத்தான் வாழ்த்துவதற்கு அழைக்கிறார்கள் என்றால், தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை தளபதி அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். காலையில் சென்னை வந்து இறங்கியதற்கு பிறகு முரசொலி வாங்கி பார்த்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சசிகலா 27ஆம் தேதி வருகிறார், இவருக்கு இப்பொழுதே குருதி சூடாகிறது. ஒரு முதலமைச்சர் என்ற தகுதியோடு வார்த்தைகளை அளந்து பேசாமல் நீட்டு விவாதத்தில் எந்த விதமான தரவும் தகவும் இல்லாமல் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று காங்கிரசின் மீதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் கல்லறிகிறார். 3 நாள் நடந்த சட்டப்பேரவையில் அதை எதிர்கொள்கிற வாய்ப்பு நமது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லாத நிலையில் இன்றைக்கு முரசொலியில் தலைவர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை தந்திருக்கிறார். நான் கேட்கிறேன், நீட் தேர்வு தமிழகத்திற்கு ஆகாது, மலரக்கூடாது என்று மறுக்கப்பட்ட முட்டுகளுக்காகவும், தாயின் மார்பகத்தில் பால் குடிக்கக்கூடாது என்று விலக்கப்பட்ட கன்றுகளுக்காகவும் தரிந்து பேசிய இயக்கம் நமது இயக்கம். இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் முதன் முதலாக திருத்தப்பட்டதென்றால் திருத்தியவர் பண்டித ஜவஹர்லால் நேருவாக இருக்கலாம், ஆனால் திரும்பிய திசையெல்லாம் பிரச்சாரம் செய்து திருத்த வைத்தவர் தந்தை பெரியார் என்பதுதான் தமிழ்நாட்டின் வரலாறு.
आगे समूह नीति कोलगे तमिलना वायपया वायक तमिलना सटमे तीर्मा नावे कुरपी अना குடியரசுத்தலைவர் திருப்பி அனுப்பியதையே இவர்கள் ரெண்டு வருடம் பார்க்காமலே இருந்திருக்கிறார்கள். என்ன நிர்வாகம்! அப்படி ஒரு கடிதம் வந்ததே இவர்களுக்கு தெரியாது. நாடாளுமன்றம் மேலவை சேர்த்து 52 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் இருந்த பொழுது நீட்டை குறித்த விவாதம் தீர்மானம் நாடாளுமன்றத்திற்கு வருகிற பொழுது வெளிநடப்பு செய்த கூட்டம் இந்த கூட்டம் அன்றைக்கே தடுத்து நிறுத்தி இருக்கலாம். நீதிமன்றத்தை விட மக்கள் மன்றம் தான் மகத்தானது. அரதி பெரும்பான்மை இல்லாத காலகட்டத்தில் இந்த அநியாயத்தை அவர்கள் செய்ய துடிக்கிற பொழுது அதற்கு அரண் போடக்கூடிய வாய்ப்பு அவர்கள் கையில் கிடைத்த பொழுது அதை அவர்கள் நிறைவேற்றி தரவில்லை. இப்பம் கேட்கிறார்கள், தலைவர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் 8 மாதம் பொறுத்திருங்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொல்லி இருக்கிறார். அவர்களுடைய நித்திரை அது கலைக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்புகிறார்கள். குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பினால் மீண்டும் சட்டமன்றத்தை கூட்டி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும். இரண்டாவது தடவையும் அவர் திருப்பி அனுப்பினார். மூன்றாவது தடவையும் சட்டமன்றத்தை கூட்டி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பினால் அவருக்கு கையெழுத்து போடுவதை தவிர வேறு வழி இல்லை. இதுதான் சட்டத்தின் தலையெழுத்து. இது கூட தெரியாத தற்குறிகள், தப்பிலிகள், தவறாக சொல்லிவிட்டேன் தவக்கிளைகள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ஏன் முடியாது? முடியாதுன்னு ஒன்று இருக்குமா? உலகத்தில் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. பாசிச சக்திகளை எதிர்க்க முடியாதா? இதோ பஞ்சாபில் இருந்து வேளாண்மைத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறுகிறார். காலம் காலமாக பிஏபியோடு உறவு வைத்திருந்த அகாலிதளம் வெளியேறுகிறது. நான் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் சொல்லுகிறேன், நாளைக்கு ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சியும் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முடியாதது என்று என்ன இருக்கிறது? இந்திய துணைக்கண்டத்தில் வெறும் 37% 37.2% வாக்குகளை பெற்று இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் முறையில் இருக்கிற கோளாறு காரணமாக ஒரு கோளாறே பிரதமராகிவிட்டார். என்ன ஹவுஸுக்கு வர்றதில்லை, என்ன ஜனநாயகம்! பேசுறது ஹிந்தி, எப்படி ஏத்துக்கிறது? நான் கேட்கிறேன், இந்தி பொதுமொழியா? தொடர்புக்கு ஆங்கிலம், கல்விக்கு தமிழ் என்று வரையறுத்து நாங்கள் நீண்ட காலமாக நிறைவேற்றி வருகிறோம். கம்யூனல் ஜீவோ என்கிற வகுப்புவாரி உரிமையை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீதி கட்சி ஆட்சி காலத்தில் அதான் இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கொண்டு வந்தவர் முத்தையா முதலியார். தந்தை பெரியார் அப்பொழுது எழுதினார், இனிமேல் உங்கள் வீட்டில் பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் முத்தையா என்று பெயர் வையுங்கள் என்றார். இவர்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தினுடைய உயிரினு மேலான கொள்கைகளை இவர்கள் காவு கொடுத்து விட்டார்கள். அண்ணாவின் பெயரால் அண்ணாவினுடைய
படத்தை கொடியில் போடாதேங்கிறான் ஒருத்தன். வாய் பேச மாட்டேங்கிறாங்க. இன்னொருத்தன் இவங்களை பார்த்து இம்பார்ட்டன்ட்னா பதில் சொல்லலை. அதற்கு பிறகுதான் எனக்கே தெரிந்தது இம்பார்ட்டன்ட் தான் போல இருக்கு அப்படின்னு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அடிமையாக இருப்பதிலே சுகம் காணுகிறவர்கள். தளபதி வந்தால் ராணிமேரி கல்லூரியை இடித்துவிட்டு தலைமைச் செயலகம் கட்டுவதற்கு தீர்மானித்தார்கள். கடலை கண்டு பலர் கலங்கியோடிய காலத்தில் கடலில் கலம் செலுத்திய கரிகால் பெருவளத்தானை போல ராணிமேரி கல்லூரியை இடிக்க அனுமதிக்க முடியாதென்று ரொம்ப அதிகாரம் பெற்ற அம்மையாரை எதிர்த்து அன்றைக்கு மறியல் செய்தார் தலைவர். முக்கியமான பண்டிகைகளின் பட்டியலில் பொங்கலை எடுத்துட்டான். டெல்லியில் கொதித்தார் தலைவர். தடிகொண்டு பலர் தலையில் அடித்ததை போல், இடி வந்து இதயத்தில் விழுந்ததை போல் துடித்தார். அண்ணாவினுடைய பொங்கலுக்கு அவர் எழுதிய கடிதங்கள் மட்டும் ஒரு சிறப்பு இலக்கியம். பல்கலைக்கழகத்தில் பாடமாக வைக்கணும். தலைவர் வந்தால் அதை தான் நான் முதல்ல சொல்ல போகிறேன். பொங்கலுக்கு அண்ணா எழுதிய கடிதம், அப்பப்பா அதிலே அண்ணா பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், மேற்கோள் காட்டுகிற கவிதைகள், படிக்க படிக்க இனிக்கும், படித்தேனா இனிக்கும். அந்த பொங்கலை முக்கியமான பண்டிகைகள் பட்டியலின்னு எடுத்தான். வான்புகள் வள்ளுவர் கோட்டத்திற்கு மறியல் செய்வதற்கு தலைவர் வந்தார். தினசரி இந்த நாட்டு மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு அவர் முகம் தருகிறார். மை டியர் பிரதர், கோ டு த பீப்புள், லிவ் அமங் தம், லேர்ன் ஃப்ரம் தம், லவ் தம், சர்வதம் என்று அண்ணா சொன்னார். நீ மக்களை போய் பார், மக்களை நேசி, மக்களுக்கு தொண்டு செய், மக்களுக்கு கற்றுக்குடி என்றார் அண்ணா. அந்த கடமையை இன்றைக்கு அவர் நம்பிக்கையோடு செய்து வருகிறார். முதலமைச்சர் ஆவது தான் தளபதிக்கு முக்கியமா? பைத்தியக்காரர்களே, அவர் அதை விடவும் உயரமானவர். கலைஞருக்கு மகுடம் இல்லாத காலகட்டத்தில் அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பொழுது அப்துல் ரஹ்மான் என்கிற அற்புதமான கவிஞன் தமிழ் கவிதைக்கு உலக அங்கீகாரத்தை வாங்கி தந்த அப்துல் ரஹ்மான் சொன்னான், பதவியில் இருந்து நீ இறங்கிவிட்டதாக சொல்லுகிறார்கள் மடையர்கள், பதவி அல்லவா உன்னை விட்டு இறங்கி பரிதவிக்கிறது என்று பாட்டி. எங்கள் தலைவர் முதலமைச்சர் என்கிற பொறுப்பை விடவும் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார். அவள் எங்கள் திராவிட இனத்தினுடைய கடைசி நம்பிக்கையாக இருக்கிறார். அவர் எங்கள் துயரங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார். இவர்தான் எங்கள் துன்பங்களுக்கு விடுதலை வாங்கி தருவார் என்று நாட்டு மக்கள் இன்றைக்கு நம்புகிறார்கள். நான் கேட்கிறேன், உங்களுக்கு யாருக்காவது இந்த செல்வாக்கு இருக்கிறதா? நான் 1986 கோவை சிதம்பரம் பூங்கா திறந்தவெளி இந்திய எதிர்ப்பு மகாநாட்டில் தீக்குளித்த தியாகிகள் படத்தை தளபதி அவர்கள் திறந்து வைத்து பேசிய மகாநாட்டில் பாவேந்தன் படத்தை திறந்து வைத்து பேசியவர் நான். ஒரு 40 ஆண்டு காலம் பருவ சுகங்களை மறுதளித்துவிட்டு அன்னை துர்க்காவை திருமணம் செய்து ஆசையும் போகமும் முற்று பெறுவதற்கு முன்னால் 5வது மாதத்தில் சிறை சென்றவர் அவர். அடக்குமுறை சட்டங்களை ருசி பார்த்தவர் அவர். சிறைச்சாலையில் அவருக்கு கொடுத்த போர்வையை, அவர் கொண்டு வந்த போர்வையை தன்னோடு கைதாகி சிறைச்சாலையில்
இருந்தவர்களுக்கு கொடுத்து விட்டு கட்டாந்தரையில் படுத்திருந்தவர் அவர் சும்மா இந்த இடத்துக்கு வரவில்லை. நீங்கள் சிறைக்கு போயிருக்கிறீர்களா? நாங்கள் வந்துதான் அனுப்ப போகிறோம். நான் கேட்கிறேன், எவ்வளவு தவறு, எத்தனை பெரிய தவறுகளை செய்கிறார்கள்? சரி, ஒரு ஒரு சர்வகட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்றால் ஏன் கூட்டம் இருக்கிறீர்கள்? டெமோக்ரசி மீன்ஸ் டிஸ்கஷன், விவாதிப்பதுதான். நாலு பேர் சேருகிற பொழுது ஒரு செய்தி நமக்கு கிடைக்கும். இதற்கு இவர்கள் தயாராக இல்லை. அதிகாரிகள் ஆட்டுவிக்கிறபடி ஆடுகிற பொம்மைகளாக இருக்கிறார்கள். அப்படி இருந்தால் நிர்வாகம் ஒழுங்காக இருக்குமா? நாட்டு மக்களினுடைய நாடி துடிப்புக்கும் அதிகாரிகளுக்கு சம்பந்தம் இருக்கிறதா? அதிகாரிகளை குறை சொல்லல. பெரியார் மறைந்தார். வேலூர் சிஎம்சியில் நாவலர் ஆசிரியர் கலைஞர் பக்கத்தில் தான் நிற்கிறார்கள். நாவலரை போ, சென்னைக்கு செல்லுங்கள், அரசு மரியாதையோடு உடலடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று நாவலரை முதலில் சென்னைக்கு வர சொன்னார் தலைவர் கலைஞர். தலைமைச் செயலாளர் சீஃப் செக்ரட்டரி அவரிடத்தில் சொன்னார், அரசு மரியாதையோடு உடலடக்கம் நடைபெறும், அரசாணை பிறப்பித்து ஆவணை செய்க என்றார் நாவலர். சீஃப் செக்ரட்டரி சொன்னார், அது சட்டத்தில் இடம் இல்லை, ஏதாவது அரசாங்க பதவி வகிச்சிருந்தது தான் அரசு மரியாதையோடு உடலடக்கம் செய்யணும், நீங்கள் அப்படி செய்தீங்கன்னா உங்கள் ஆட்சிக்கு ஆபத்து வரும் அப்படின்னு நாவலர்கிட்ட சொல்லிட்டார். நாவலர் மெத்த படித்தவர், பதில் சொல்ல முடியாமல் திணறார். தலைவருக்கு வேலூருக்கு ட்ரங்கால் போட்டு இப்படி சொல்கிறார் சீஃப் செக்ரட்டரி, என்ன பதில் சொல்வது? ஆவது ஆகட்டும், பெரியாருக்கு இந்த கடமை செய்யாவிட்டால் நாம் உயிரோடு இருந்த என்ன புண்ணியம், செய்யுங்கள் என்று திருப்பி உத்தரவு வருகிறது. அரசு மரியாதையோடு உடலடக்கம். இப்போ உள்ள பிரதமரில் அன்னை இந்திரா இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை 10 நாளில் சந்தித்தவர், 102 அணிசாரா நாடுகளுக்கு தலைமை வகித்த நேருவின் மகள். கலைஞர் பெரியார் மறைவதற்கு என் சார்பிலும் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் அஞ்சலி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பெரியாருக்கு அரசாங்க மரியாதையில் உடலடக்கம் செய்ததன் மூலம் நீங்கள் ஒரு கடமை தவறிவிட்டீர்கள். அரசியல் சாசனப்படி ஏற்றுக்கொண்ட விசுவாச பிரமாணத்திற்கு சரியாக நீங்கள் இல்லை. எல்லோரும் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க என்னை வற்புறுத்துகிறார்கள். நான் ஒன்றுமே பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறேன் என்று சொன்ன பொழுது கலைஞர் சொன்னார், அரசு பதவியில் இருந்தால்தான் அரசு மரியாதையோடு உடலடக்கம் என்றார். அண்ணல் காந்திக்கு செய்தீர்களே, அவர் எந்த அரசு பதவியில் இருந்தார் என்று கேட்டார். அப்போது இந்திரா சொன்னார், அவர் தேசத்தின் பிதா என்று. அப்போதுதான் தலைவர் சொன்னார், அவர் திராவிட இனத்தின் பிதா. அவன் தொட்டிலில் கிடந்த பொழுது பூமி இருண்டை பற்றி கவலைப்பட்டான். அதிகாரிகளுக்கு இருக்கிற இதயமே செயற்கை இதயம், தலைவர்களுக்குத்தான் அந்த இதயம் இருக்கும், பக்குவம் இருக்கும். அந்த பக்குவத்தை காலம் எங்கள் தலைவருக்கு தந்திருக்கிறது. எந்த ஆரவாரமும் இல்லாமல், எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் 3% வாக்கு வச்சிருக்கிறவனே துள்றான், 2% வாக்கு வச்சிருக்கிறவனே பிரபாகரை என் கூட ஆமைக்கரை சாப்பிட்டாங்கிறான். 52% வாக்கு இந்திய துணை கண்டத்து அரசியல் வரலாற்றில் 3வது பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். எப்படி இருக்கணும்? அந்த நாள் மன்னர்களை போல அல்லவா அவர் பவனி வர வேண்டும். சத்தம் இல்லாமல் வருகிறார், சந்தடி இல்லாமல் வருகிறார். தமிழ்நாட்டினுடைய உயிர் பிரச்சனைகளுக்கு அவர் மீண்டும் ஒரு உயிர் தருகிறார். அவர்கள் இப்போது அவரை பார்த்து ரொம்ப பயப்படுகிறார்கள்.
பயப்படுற மாதிரி தலைவர் பேசுறதே இல்ல நான் அப்படி கேட்டதே இல்ல ஆனா பயப்படுறாங்க புலிக்கு மேல தான் உட்கார்ந்திருக்காங்க இறங்க முடியாம தவிக்கறாங்க ஏன்னா புலி பசியோடு இருக்குது காலம் கைகூடி வருகிறது 8 மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்று தலைவர் சொல்லிவிட்டதற்கு பிறகு அதற்கு நீங்களும் நானும் தயாராக விட்டால் அதற்காக வீகம் வகுக்காவிட்டால் அதற்காக வேர்வை பாசனம் செய்யாவிட்டால் அந்த வெற்றியை நோக்கி நம்முடைய பயணத்தை நாம் நாளைக்கே தொடங்காவிட்டால் வருங்காலம் நம்மை பழிக்கும் ஆட்சிக்காக அல்ல முதலமைச்சர் பதவி என்கிற மகுடத்திற்காக அல்ல அப்படினா ஜெயலலிதா மறைந்ததற்கு பிறகு அதற்கான முயற்சியில நம்ம இறங்கியிருக்கலாம் கூவத்தூர் நடந்த கூத்துல ஊர் பேரு தெரியாதவன் எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டான் நம்ம இறங்கியிருக்கலாம் இறங்கல அந்த பேரம் பேசுகிற அரசியல் குதிரை பேரம் எனக்கு உடன்பாடில்லை நான் கோட்டைக்கு வருவேன் கொல்லைப்புறமாக வரமாட்டேன் மக்களை சந்தித்து வருவேன் என்று ஜனநாயகத்தின் தளத்தில் நின்று அவர் சிந்திக்கிறார் இல்லைன்னா ரொம்ப நேரமாகாது அப்படிப்பட்ட ஒரு அறிவறிக்க தகுந்த அரசியலை நடத்துவதற்கு அண்ணாவின் வழிவந்த எங்கள் தலைவர் அதற்கு உடன்படவில்லை ஏன்னா 2 தொகுதியில் ஜெயிச்சா ஒரு ஸ்டேட்ல ஆட்சிக்கு வந்துடுறோம் நம்ம கிட்டத்தட்ட 99 தொகுதி வெற்றதற்கு பிறகு அப்படி ஒரு எண்ணமே தலைவருக்கு வரவில்லை நான் வாலிப தம்பிகளுக்கு சொல்வேன் முதலமைச்சர் என்கிற மகுடத்திற்காக அல்ல நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கைக்காக நாம் நடத்துகின்ற உரிமை போருக்கு அவர் மட்டும்தான் பாதுகாப்பு அவரை விட்டால் நமக்கு நாதி இல்லை முதலமைச்சர் மகுடம் மறும் போகும் உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியுமா திராவிட இயக்கத்தினுடைய முதல் தலைவர் நடேசனார் அதற்கு பிறகு வெள்ளுடைவேந்தர் சர்பிட்டி தியாகராயர் 1916 1 கோடி ரூபாய் செலவழித்தார் மீதி கட்சி வெற்றிக்கு அந்த 1 கோடி இன்னைக்கு 2 லட்சம் கோடிக்கு சமம் 2 லட்சம் கோடி செலவழித்து நீதி கட்சியை வெற்றி பெற வைத்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தை வீழ்த்தி வெற்றி பெற்ற நீதி கட்சியினுடைய தலைவர் வெள்ளுடைவேந்தர் சர்பிட்டி தியாகராயர் அவர்களே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்ங்கிற தங்க மகுடத்தை ஏற்றுக்கொள்ளவாருங்கள் என்று பிரிட்டிஷ் கவர்னர் லார்டு வில்லிங்டன் தங்கத்தாம்பாளத்தில் வைத்து அழைப்பு கொடுத்த பொழுது அன்றைக்கு வெள்ளுடைவேந்தர் சர்பிட்டி தியாகராயர் சொன்னார் ஜவஹர்லால் நேருவும் ஜவஹர்லால் நேருவினுடைய சீடர்களும் என்னையும் என்னுடைய தோழன் இந்தியா குட் நாட் பி கன்சிடர்ஸ் எ நேஷன் இந்தியா ஒரு நாடல்ல இது இணைக்கப்பட்ட துணைக்கண்டம் என்று சொன்ன டி எம் நாயரையும் இழித்தும் பழித்தும் பேசுகிற காலத்தில் இந்த முதலமைச்சர் பொறுப்பை நான் ஏற்க விரும்பவில்லை என்று சொன்னார் சர்பிட்டி தியாகராயர் அவர் சாகவில்லை எங்கள் தலைவர் வடிவத்தில் அவர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தியாகத்தின் சதிபடிவமாக அவர் உலவி கொண்டிருக்கிறார் ஆசாபாசங்களுக்கு அடிபணியாமல் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தன்னுடைய தலையில் இருக்கிறது 100 ஆண்டுகால பாரம்பரியமுள்ள ஒரு இயக்கத்தை என்னுடைய தோளிலே சுமக்க படித்திருக்கிறார்கள் கனமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் நான் சுமப்பேன் என்ற நம்பிக்கையோடு அந்த சுமையை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய சுமையை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் என்றால் அதற்கடுத்து அவர் முதலமைச்சர் தான் ஆக வேண்டும் இதுதான் தமிழ்நாட்டினுடைய மரபு அந்த மரபு என்கிற சடங்கு நிறைவேறுகிற காலத்தில் முதல் கூட்டத்தை நடத்தி முந்திக்கொண்ட அண்ணன் சேகர் பாபுவுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி பேசிவிட்டு போய்விடுகிறேன் உதயநிதி என்றுதான் எனக்கு தகவல் ஆனால் உட்கார்ந்து கேட்ட உதயநிதி நீங்களும் உயர்ந்த இடத்தில் உட்கார தகுதி உள்ளவர்தான் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்